வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு, புதுவையில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வரை பதிவான மழை அளவுப்படி சங்கரன்கோவில், மானாமதுரையில் தலா 9 சென்டிமீட்டரும், சோழிங்கரில் 8 சென்டிமீட்டரும், ஆர்கேபேட்டை, கதவனூர், மஞ்சளாறு உள்ளிட்ட பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருப்பதால் அணைகளில் நீர்மட்டம் உயரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்ததையடுத்து அதிக அளவாக வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் மழை சற்று குறைந்ததையடுத்து தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் வடிய ஆரம்பித்தது. இன்று நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது.